ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து நேற்று வாங்கின பட்டு எல்லாத்தையுமே நான் வந்து காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பட்டு நான் வந்து முகூர்த்தத்துக்கு கொடுக்க போகிற பட்டு இது தான். ஸோ இது வந்து நல்ல ஒரு எல்லோ கலர், எல்லோ வித் பிங்க். ஓகே, இதுதான் நான் வந்து முகூர்த்தத்துக்கு கொடுக்க போகிறது, எல்லோ வித் பிங்க் கலர் பட்டு. அடுத்த பட்டு இது வந்து அனுஷா வந்து முகூர்த்தத்துக்கு மார்னிங், அதாவது முகூர்த்த பட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டில் எடுத்துருவாங்க, அவள் அதுக்கு முன்னாடி உடுத்துட்டு இருக்கணும்ல ஒரு பட்டு, அது வந்து இது. ஸோ இது வந்து க்ரீன் வித் பிங்க், நல்ல இந்த மாதிரி க்ரீன் பேட்டர்ன். ஓகே, உங்களுக்கு அழகாக தெரியல, ஆனால் நேரில் ரொம்ப அழகாக இருக்குது, கேமராவில் அந்த அளவுக்கு அழகாக வரல. நல்ல ஒரு கிளிப்பச்சை க்ரீன் வித் பிங்க் கலர். இது செகண்ட் பட்டு, அஞ்சனாவோட முகூர்த்தத்துக்கு கொடுக்க போகிற பட்டு. முகூர்த்தத்துக்கு அஞ்சனா வந்து முகூர்த்தத்துக்கு வந்து இந்த கோல்டு கலர் பட்டு எடுத்திருக்கான், கோல்டு வித் ரெட்டு. ஓகே, ஸோ இந்த பட்டு தான் அஞ்சனா வந்து முகூர்த்தத்துக்கு மார்னிங், கல்யாணத்து அன்னைக்கு மார்னிங் வந்து இந்த பட்டு தான் கொடுக்க போகிறான். ஓகே நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து தாலி பொண்ணூருக்கு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் உடுக்க போகிற பட்டை காணிக்கிறோம். இது வந்து அனுஷா உடுக்க போகிறது. அனுஷா ஆக்சுவலி வந்து மண்டபத்துக்கு வரமாட்டாள், அவள் வந்து வீட்டில் தான் இருப்பாள். ஸோ இந்த ஃபுல் கோல்டு அஞ்சனா முகூர்த்தத்துக்கு எடுத்துச்சலாம், அந்த மாதிரி ஒரு பட்டு எடுத்தா, ஃபுல் கோல்டு வித் ரெட்டு. ஓகே, இதில் வந்து உடம்புல ஃபுல்லாக கோல்டு வித் ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு, இது வந்து அஞ்சனா உடுக்க போகிற பட்டு, ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் வித் பர்பிள் கலர். ஓகே, இது வந்து அஞ்சனா வந்து என்கேஜ்மெண்ட் தாலி பொண்ணூருக்கு கொடுக்க போகிற பட்டு. அதுக்கப்புறம் இது என்னோட பட்டு, என்னோடது வந்து இந்த ப்ளூ வித் அதே தான், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் மாடல். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் உள்ளா, இது நாங்கள் உடுக்க போகிற பட்டு. ஓகே, இப்போ வந்து ரிசப்ஷனுக்கு நாங்கள் உடுக்க போகிறது. இது வந்து நான் உடுக்கிறது ப்ளூ, ஒரு மாதிரி பேஸ்டல் ப்ளூவில் டார்க் ப்ளூ வச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பட்டு. ஓகே, ஃபுல் ப்ளூ. அதுக்கப்புறம் அஞ்சனா உடுக்கிறது வந்து அனுஷாக்கு இன்னும் நாங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு எடுக்கலை, ஏன்னா அவளுக்கு வந்து இதுதான் கவுன் இல்லைன்னா லெஹங்கா தான், அது இன்னும் அமையலை. இது வந்து அஞ்சனா ஃபுல் லாவெண்டரில் இந்த மாதிரி ஃபுல் இதில் அவள் டார்க் கலர் போகலாம் கொஞ்சம். ஓகே, இதுதான் அஞ்சனா வந்து ரிசப்ஷனை கொடுக்க போகிறப்பட்டு. ஓகே ஓகே, இப்போ வந்து ரெகுலராக நான் எடுத்த பட்டு காணிக்கிறேன். இது வந்து அனுஷா, இது வந்து அனுஷா ஆக்சுவலி எதுக்கு எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா மாவிடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு, எங்கள் இதில் மாவிடிக்கிற ஃபங்க்ஷன் உண்டு, அதுக்கு வந்து அனுஷா வந்து நல்ல ஒரு என்ன கலர் இது ப்ளூ, நல்ல டார்க் ப்ளூ கலர், வயலட் கலர். அடுத்து இது வந்து அம்மாவுக்கு சாரி, இதுதான் அம்மா வந்து ரிசப்ஷனை கொடுக்க போகிறா. மஞ்சள் கலரில் இந்த ஒரு மாதிரி ப்ளூயிஷ் போட்டு இது அம்மா ரிசப்ஷனை கொடுக்க போகிற பட்டு, சூப்பராக இருக்கு. ஓகே, அடுத்த பட்டு, இது ஆக்சுவலி நான் வந்து ரிசப்ஷனுக்கு அனுஷாவுக்கு ரிசப்ஷனுக்கு கொடுக்குறதுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அனுஷாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிட்டதால அவளுக்கு கொடுத்துட்டேன். இது அவள் எது கொடுக்க போகிறான்னு தெரியல, ஏன்னா இது ரொம்ப மைல்டு கலர், இது எக்ஸ்ட்ரா ஒரு பட்டு மாதிரி வாங்குச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி ப்ளூ டின்ட்டில் ரொம்ப மைல்டான ஒரு பட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது பட்டு. ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பட்டு.
ஸோ இது வந்து அனுஷாக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிருச்சுன்னு வாங்கின பட்டு. அம்மாவுக்கு நாங்கள் சொல்ல கேட்காம அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ளூ கலரில் கொஞ்சம் சிம்பிளான ஒரு பட்டி தான் அம்மா வந்து மார்னிங் வந்து உடுக்க போகிறான். ஸோ இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எடுத்தா. ஸோ அழகான ஒரு அந்த காப்பர் சல்ஃபேட் கலர். ஓகே, இது அம்மாவோட பட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த ரூமை வந்து நான் ஜஸ்ட் வந்து கிளீனப் பண்ண போகிறேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒயிட் வாஷ் எல்லாமே அடிச்சாச்சு. அம்மா வந்து இந்த ரூமை எனக்கு கிளீன் பண்ணித்தா அப்படின்னு சொன்னான். ஸோ இங்கே துணியெல்லாம் இருக்குது, அங்கங்கே அங்கங்கே கிடக்கு. ஸோ நீட்டாட்டு எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக க்ளீனப் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற எல்லா துணி எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். ஸோ அந்த ரெண்டு சூட்கேஸ் அனுஷாவோடது. அதுக்கப்புறம் இனி இந்த கட்டிலுக்கு வந்து பெட்டு ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் ஆச்சியோட அலுமாறு. அது வந்து அம்மா வந்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்கா. ஸோ இதில் வந்து இப்போ அம்மாவோட சாரீ எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டேன். நீட்டாட்டு அம்மாவுக்கு ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய சாரீ. அதுக்கப்புறம் இங்கே இந்த ரெண்டு அலுமார் பார்த்திங்கன்னா அம்மாவோட எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய சாரீ, ப்ளவுஸு. இது வந்து அனுஷாவோட கல்யாணத்துக்கு வாங்கின பர்ச்சேஸ் திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பட்டு அதெல்லாம் அந்த சைட் டவல்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து யூஸ் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பெட்ஷீட்லாம் வச்சுருந்தாலும் அது வந்து ரொம்ப இடத்த அடைச்சிட்டு இருந்துச்சு. அதனால இதுக்கு கீழே வந்து கம்ஃபர்டர், பெட்ஷீட்டு, பில்லோ கேஸு, அந்த தூங்குறதுக்கு அந்த ஐட்டம் எல்லாமே இதில் வச்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக அந்த பேகு அதெல்லாத்தையுமே இந்த பெரிய பையில் போட்டு வச்சுருக்கேன். இதை தூக்கி மேலே வச்சிடலாம். ஸோ நமக்கு எப்போ தேவையோ அதை எடுத்துக்கலாம். மகி குட்டிக்கு இப்போ வந்து சொட்டு மருந்து போட்டாச்சு. கைய கனி சூப்பர் மாறம் போட்டானோ? மாறனி கைய பாப்போம். மாற கைய கனி ஓட்டு போட்டு வந்தியா? மாறனும் சொட்டு மருந்து சாப்பிட்டாச்சு. சூப்பர். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இங்கே நாகர் இதை ஓப்பன் பண்ண நிஷா நாகர்கோயிலில் வந்து ஒரு புது புதுசு இல்லை, கொஞ்ச நாள் ஆச்சு. ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணுன்ட்ருந்தேன். இன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணேன். இது ட்ரங்கன் மங்கி அப்படிங்கிற ஒரு ஸ்மூதியில் அந்த ஷாப்பில் வந்து ஒரு ஸ்மூதி பவுல் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணேன், ஒரு மில்க் ஸ்மூதி ஆர்டர் பண்ணேன். சாக்லேட் ஸ்மூதி பவுலும் இது கிளாஸா ஒரு இதுக்கு இது வந்து ப்ரௌனி அப்படிங்கிற ஒரு ஸ்மூதி ஆர்டர் பண்ணேன். ஓப்பன் பண்ணுவோமா? ரொம்ப நாளாகவே இங்கே ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். பீக்கன் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு இந்த க்ரீமியாக இருக்குது. இந்த குக்கீஸ் எதுவும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு க்ரீமியட் மேபி ப்ரௌனியை கூடவே போட்டு அரைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதனால தான் அது ப்ரௌனின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஆக்சுவலி பனானா, சிக்கு, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் வச்சு டாப்பிங் பண்ணியிருக்காங்க. மகா ரோஸ் இந்த வாட்டியும் கொண்டு வந்திருக்கியா? என்ன கொண்டு வந்திருக்கேன்? அழகா செஞ்சிருக்கு அர்த்திகா, இத பாரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டிலேருந்து வந்தேன். வந்துட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜை வந்து பார்க்கும்போது நான் வந்து ஒரு 2 days முன்னாடி ரிக்கோட்டா சீஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரிக்கோட்டா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இது வந்து வெறும் பாலில் வச்சு பண்ணது. நம்ம ஊரில் ரிக்கோட்டா சீஸ் வந்து கிடைக்காது, ஸோ நம்மளே வந்து ஹோம்மேட் ரிக்கோட்டா சீஸ் பண்ண போகிறோம். 1.5 liter பால் வச்சுருக்கேன், அது வந்து கொதிக்க பாயிலிங் ஸ்டேஜுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ரிக்கோட்டா சீஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இது கஷ்டம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. வெறும் 1.5 liter பால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இது வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் வந்து சைட்லலாம் அப்படி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு, ஆனால் இன்னும் தளத்தலன்னு கொதிக்கலை. ஸோ தளத்தலன்னு கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி சைடில் அப்படின்னு திக்காகி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் தெரியுமா, அந்த ஸ்டேஜில் 1/2 teaspoon உப்பு. ஓகே, அதுக்கப்புறம் 1/2 teaspoon லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1/2 teaspoonலேருந்து 1 teaspoon வரைக்கும் தேவைப்படும். ஸோ இது வந்து நல்ல சாஃப்ட் கர்டில் ஆகணும். நம்ம பன்னீர் பண்ணலை, பன்னீருக்கு தான் வந்து நம்ம வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி விடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திரிய ஆரம்பிச்சிருச்சு. ரிக்கோட்டா வந்து ஒரு சாஃப்ட் கர்டில் இருக்கணும், அதனால தான் நான் தளத்தலன்னு கொதிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்குது, இந்த பால் கொதிக்கவும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன், உடனே இதை வடிகட்ட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் வந்து அந்த சாஃப்டாக கர்டெலாம் இருக்குது, ரப்பர் மாதிரி இல்லை. ஸோ இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம். ஸோ ஒரு வடிகட்டிக்கு கீழே பாத்திரம் வச்சுருக்கேன், துணி போட்டிருக்கேன், அதெல்லாம் வடிகட்டிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து தூர போட்டுறாதீங்க. இந்த தண்ணி வந்து வே வாட்டர்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் ஹை அமௌண்ட்டில் இருக்குது. சப்பாத்தி மாவு பிசையும் போது யூஸ் பண்ணிக்கலாம், ரசம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம வந்து ரிக்கோட்டா சீஸை வந்து போட்டு பிழிஞ்செல்லாம் எடுக்கவே கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்படி வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே வடிகட்டும் வடியட்டும். இதுதான் வந்து நம்மளோட ஹோம்மேட் ரிக்கோட்டா சீஸ். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து நிறைய இட்டாலியன் ரெசிபிக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு கேக் பண்ணுவாங்க, இதை வந்து பாஸ்தாவில் ஃபில் பண்ணுவாங்க, அப்புறம் பாஸ்தா செஞ்சுட்டு டாப்பிங்கில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, அப்படி வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகுது. ஸோ இது ஒரு கொஞ்ச நேரம் வடிகட்டுட்டு அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் கொஞ்சம் போகட்டும், அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ரிக்கோட்டா ஒரு 1/2 hour ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து ஒரு பவுலில் எடுத்துட்டேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் ரிக்கோட்டா சீஸு. ஸோ ஆக்சுவலி இப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு என்ன, இது வந்து 1/2 liter பாலுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப குறைவாக வந்திருக்கு, 1/4 cup இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் ஹை குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் வந்து 1/2 liter பால் கூடவே, இப்போ 1/2 liter பாலில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கப் வந்து க்ரீம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீமு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கர்ட்ஸ் வந்து கூட கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், கொஞ்சம் நிறையவே வரும். ஓகே, அது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். இந்த ரிக்கோட்டா, இது இந்த கேக்கோட நேம் வந்து லெமன் ரிக்கோட்டா கேக். இது ஒரு இட்டாலியன் பாப்புலரான ஒரு இட்டாலியன் கேக் ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது சீஸை வந்து கேக்கில் போட்டால் எப்படி இருக்கும்னு, பட் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த சீஸ் வந்து அந்த மாய்ஸ்னஸ் வந்து கொடுக்கும், அதுலேயும் இந்த லெமன் ஃப்ளேவர் வந்து இந்த கேக்குக்கு வந்து செம்ம டெக்ஸ்சர் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக ஏதாவது கேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கூட கேக் ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஸோ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். 1 cup வந்து ரிக்கோட்டா சீஸ் தேவை, 1.5 cup வந்து மைதா மாவு வச்சுருக்கேன், 2 எலுமிச்சைப்பழம், இதோட தொலியை நம்ம துருவி எடுக்க போகிறோம், ஜூஸும் தேவை, 2 முட்டை, 1 cup சுகர், அப்புறம் 1 teaspoon வெண்ணிலா எசன்ஸ் வேணும், எங்கிட்ட வெண்ணிலா பவுடர் இருக்குது, அதுக்கப்புறம் 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/3 cup அளவுக்கு வந்து எண்ணெய் தேவை. நீங்கள் உருக்கின வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/3 cup தேவை, இதுக்கு ரொம்ப தேவையில்லை, ஏன்னா ரிக்கோட்டாவே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து
அந்த மாய்ஸ்னஸ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு பால், அவ்வளோதான். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது ஏன் வந்து பவுடராக இருக்குன்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் பவுடர்ட் சுகர் என்கிட்ட லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, பொடிச்ச சுகர் நான் வந்து இன்னொரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணது, அதனால அந்த சுகர் யூஸ் பண்ணுறேன். பட் டோட்டலாக உங்களுக்கு ஒரு கப் சுகர் தேவை. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெமன் செஸ்ட், அதாவது அந்த லெமனோட ஸ்கின்னு, அதை வந்து ஒரு சின்ன துருவக்கூடியது, இஞ்சி எல்லாம் துருவி போடுவோம் தெரியுமா, அதில் வந்து துருவி போடுங்க. ஸோ லெமன் தொலியை நம்ம வந்து துருவி போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சுகரில் வந்து இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ இதில் 2 முட்டை, அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் போடுங்க. நான் வந்து என்கிட்ட வெண்ணிலா பவுடர் இருக்குது, அதனால 2 டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ்னால் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு விஸ்கை வச்சு இதை நல்லா கம்பைன் பண்ணிடுவோம். இப்போ இதில் 1/3 கப் வந்து எண்ணெய், நீங்கள் எண்ணெய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 எலுமிச்சைப்பழம் வச்சுருக்கோம்ல, அந்த 2 எலுமிச்சைப்பழத்தில் உள்ள ஜூஸை புழிஞ்சு ஊற்றிடுங்க. லெமன் ஜூஸுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த ரிக்கோட்டா சீஸ் ஆட் பண்ணிடுங்க, ஒரு 1 கப் அளவுக்கு. 1 கப்பு தேவையில்லை, என்கிட்ட இருக்கிறதுனால ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் கூட ஓகே தான். ரிக்கோட்டா சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா இந்த இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இதில் 1/2 கப் வந்து மைதா மாவு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதுக்கு பேக்கிங் சோடா தேவையில்ல, பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன். இப்போ வந்து இதை மெல்லமாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேட்டர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்ட் கன்சிஸ்டன்சிலேயும் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ரவுண்ட் கேக் பேன், இது ஒரு 8 இன்ச் கேக் பேன் இருக்கும், இதை வந்து ஆடியோட எக்கோ பேக் வச்சு லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதனால் நம்ம கிரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து நான் ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளோட லெமன் ரிக்கோட்டா கேக் பேட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கேக் பேனில் நம்ம வந்து பேட்டரை ஊற்றியாச்சு. 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அந்த அவனில் வச்சு இது வந்து எப்படியும் ஒரு 35-40 மினிட்ஸ் ஆகும், கொஞ்சம் ஜாஸ்தி கூட ஆகும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கேக் வந்து பேக் ஆகி முடித்தோடனே எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து எனக்கு லிட்ரலி 1 ஹவர் ஆச்சு கேக் பேக் பண்ணுறதுக்கு, அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கூல் ஆகிருக்கும், இதை அட்மோல் பண்ணிடலாம். பாஷ்மல் பேப்பர் போட்டதுனால ஒட்டவே ஒட்டது. இந்த கேக்கு ஃபுல்லாக ஒரு லெமன் அரோமா வந்து வருது, செம்ம ஃப்ளேவரு. அந்த நம்ம ஆட் பண்ண லெமன் செஸ்ட்டு, லெமன் ஜூஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இன்னும் இந்த கேக் வந்து சூடாக தான் இருக்குது, பட் எனக்கு வந்து ஆக்சுவலி நைட் ஆயாச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டு இது பண்ணுறேன். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கூல் ஆனோன்னா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்லைசஸ் வரும். இன்னும் சூடு அப்படி ஆவி பறக்குது பாருங்க. ஓகே, ஸோ கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக கூல் ஆனோன்னா கட் பண்ணுங்கள். அந்த நடுஸில் அந்த வரக்கூடிய அந்த ரிக்கோட்டா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது வந்து நீங்கள் மேலே லைட்டாக ஐசிங் சுகர் வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட ரிட்டன் ரெசிபி கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவும் நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா வந்து நைட் ஆயாச்சு. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.